கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம், பக்கம் 12. மனித கொள்கையின்படி பார்த்தால் இது கவலை அளித்தாலும் தேவ வசனமானது இது குறித்து ஒரு பிரகாசமான கண்ணோட்டத்தை தருகிறது. இப்புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம், தேவ வார்த்தையின்படி போதிக்கப்படும் போது தேவனுடைய மாபெரும் ரட்சிப்பின் திட்டம் ஒருபோதும் இம்மாதிரியான தோல்வி அடைந்துவிடும் என்று நாம் நம்ப முடியாது. குழப்பத்திலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் தற்கால நிலைமையை பற்றியும் அதிலிருந்து விடுதலை பற்றியும் ஏசாயா 60:2-3 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் அஞ்ஞானிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என வாசிக்கும் போது அவர் தெளிவடைந்து ஆறுதல் அடையக்கூடும். இத்தீர்க்க தரிசனத்தில் காரிருளுக்கு பதிலாக வாக்குத்த வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் பூமியின் எல்லா ஜனங்களும் வருவார்கள். இவ்வுலகில் அறியாமை இருள் நீடிப்பதும் சத்தியம் தீவிரமாக பரவாததும் கிறிஸ்தவர்களுக்கும் இரகசியமாய் இருந்ததும் அல்லாமல் உலகம் அதன் தீமையை உணர்ந்து அனுபவித்து வந்தது. எகிப்தின் மேல் வந்த காரிருளை போன்று இவ்வுலகமும் அதே காரிருளில் இருளில் மூடியிருப்பது நன்கு உணர முடிகிறது. இதை நிரூபிக்க பிலதெல்பியா பத்திரிகையில் இருந்து எடுக்கப்பட்ட பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். ஒன்றுக்கொன்று விரோதமான கிறிஸ்தவ கொள்கைகளால் தீவிரப்படுத்தப்பட்ட சந்தேகம் மற்றும் குழப்பம் ஒரு எழுத்தாளரின் மனதை விட்டு தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும் தெய்வீக சத்திய கதிர்களால் நீங்காததால் பின்வருமாறு எழுதுகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.